எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ டென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கோம். சரி வாங்க, அந்த அப்டேட்ஸ் என்னன்னு போய் பார்க்கலாம். ஸோ தமிழ் சினிமாவோட இந்த வருஷத்தில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி நம்ம அமரன் ஃபைனலி ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 31 அஃபிஷியல் போஸ்டர். எஸ்கே நல்லா பாடியெல்லாம் ஏற்றிட்டு பயங்கரமாக இருக்கார். ஸோ இந்த வாட்டி அமரன் தீபாவளி எஸ்கே ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டையன் படம் இப்போ அக்டோபர் 10 தான் இருக்குன்னு சொல்லி பேசப்படுது. ஸோ கங்குவா ப்ளஸ் வேட்டையன் இஸ் ஆன். ஸோ நம்ம அமரன் வந்து ப்ரீவியஸ்லி செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இப்போ அந்த டேட் வேக்கண்ட்டாக இருக்குன்னு நினச்சி பார்த்தா அந்த டேட்டில் ஆல்மோஸ்ட் 4 படம் லாக் ஆயிருக்கு. நம்ம கார்த்தியோட மெய்யழகன் அஃபிஷியல் போஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செப்டம்பர் 27. நம்ம தேவாரம் ஆல்ரெடி செப்டம்பர் 27 கார்ட்ஸில் இருக்குது. அண்ட் நம்ம ஜெயம் ரவியோட பிரதர் படம் செப்டம்பர் 27 பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் கவினோட பிளடி பகர் நம்ம நெல்சன் ப்ரொடக்ஷனில் அவங்களும் செப்டம்பர் 27 பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம விடுதலை பார்ட் 2 ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி மட்டும் ஏதோ ஆக்ஷன் மோடில் இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அண்ட் மஞ்சு வாரியர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபிலிமிங் இன் ப்ராக்ரஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஷூட்டிங் பெண்டிங் இருக்குது. ஸோ விடுதலை பார்ட் 2 வந்து தீபாவளி ரேஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே போய் நவம்பர் மந்த் கிட்ட நம்ம ரிலீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெட் ஜெயிண்ட்டை பற்றி பேசும்போது நம்ம வாழை படம் இருக்கு இல்லையா, நம்ம மாரி செல்வராஜோட வாழை படம். ஸோ அந்த படத்தை நம்ம ரெட் ஜெயிண்ட் வந்து தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் கம்மிங் 18th ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் படம் வந்து ஆகஸ்ட் மந்த் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம தங்கலான் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. மினிக்கி மினிக்கி அப்படின்ற ஒரு பாடல். அண்ட் இந்த பாட்டை நம்ம ஜிவி பிரகாஷ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் சிந்துரி விஷால் இந்த பாட்டை பாடியிருக்காரு. ஸோ பாட்டில் வர அந்த லிரிக்கல் மாண்டாஜஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஊரில் நடக்கிறது, அந்த ஊர் எப்படி இருக்கும், ஸோ அவங்களா கிரியேட் பண்ண ஒரு ஊர் இல்லையா, அது எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ படம் வந்து தேட்டர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனால் தங்கலான் வந்து இன்னும் ஒரு ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணாமல் இருக்காங்க. August 15 ரிலீஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். பட் டைம் ஆகிட்டே இருக்குது, இன்னும் ப்ரொடக்ஷன் டீம் கிட்டேருந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட் வரல. ஸோ அஃபிஷியல் அப்டேட்ஸ் என்னவாக இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம விஷ்ணு விஷாலோட அடுத்த படம் ஸோ வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் பேச்சுலர் படத்தை டைரக்ட் பண்ண சத்தி செல்வகுமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. ஒரு மாம்பழத்தோனை வச்சுட்டு ஒரு மாம்பழ சீசன்லின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் படத்தோட ரிலீஸ் டேட் அதை பற்றிலாம் வரப்போகிற அப்டேட்ஸ்லாம் நமக்கு தெரியும். நம்ம கார்த்தியோட சர்தார் 2 படம் ஸோ இப்போ தான் பூஜைலாம் முடிச்சு ஸோ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ ரீசெண்டாக நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது ஸ்டண்ட்மேன் ஒருத்தர், அவர் பேர் மிஸ்டர் ஏழுமலை, அவர் வந்து 20 feet ஹைலேருந்து தவறி விழுந்து இறந்துட்டார். ஸோ இது வந்து அந்த டீமையே வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ சமீபத்தில் இப்போ தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடந்துட்டு வருது. ஸோ ஹீரோ ஹீரோயினுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ஸ்டண்ட்மேன் லைட்மேன் அவங்க எல்லாருக்குமே ஒரு ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்களை மாதிரியே உங்களுக்கும் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் முத்து. இது டென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்.